ஆ ராசாவை எதிர்த்து கண்டனம் முழக்கம் எழுப்புகிறவர்களுக்கு கடையடிப்பு செய்கிறுக்கு சொல்லுவேன் ஆர் ராசா சொல்லியதை இந்த மேடையில் நான் வழிபொழிகிறேன் ஏன்னா அவரை மட்டும் பேசாத என்னையும் சேர்த்து பேசு என்னையும் சேர்த்து திட்டி தீறு குடியரசுத் தலைவருக்கு கடிதாசி எழுது நம்மள்ட்ட புணுங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை என்கிட்ட இருந்து புணுங்குறதுக்கு ஒன்றும் இல்லை அவருகிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இருக்கிறது என்கிட்ட கட்சியின் மாநிலச்சியாளர் பொறுப்பு இருக்குது அதை அது எடுக்கணும் ஏன் கட்சி தான் முடிவு பண்ணணும் அது நீ எவனும் முடிவு பண்ண முடியாது அதனால் என்னிடமிருந்து பிடுங்குவதற்கு ஒன்றும் இல்லை ராஜாட்டிலிருந்து பிடுங்குறதுக்கு நிறையா இருக்குது அங்கே பிடுங்கிட்டு இன்றைக்கு சனாதானம் குறித்து பேசினால் இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறார்கள் என்று திரித்து கூறுகிறார்கள் இந்து மதத்திற்கு எதிராக பேசுகிறார்கள் என்று திரித்து கூறுகிறார்கள் உண்மையை சொன்னால் ஏன் கோபித்துக் கொள்கிறீர்கள் சனாதானம் குறித்து பேசக்கூடாது என்கிறீர்கள் எங்கள் ஆளுநர் ரவின்னு ஒருத்தர் இருக்கார் டெல்லியில் இருந்து அனுப்பப்பட்டவர் நியமனம் செய்யப்பட்டவர் ஆளுநர் பதவியே கூடாது அது வேண்டாம் என்று தான் மேடையில் இருக்கிறோம் ஆளுநர் பதவி தேவையில்லை சரிப்பு இருக்கிற அரசியலப்பு சட்டப்படி இருக்குது ஆளுநருக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு கடமைகள் இருக்கு அந்த கடமை செய்து கொண்டிரு ஆனால் அதற்கு மாறாக சனாதானம் தான் நாட்டை சமப்படுத்துகிறது நாட்டில் ஒற்றுமை ஏற்படுத்துகிறது என்று சனாதானத்திற்கு ஆதரவாக அவர் பேசுகிறார் கர்நாடகத்தில் பிஜேபி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது அங்கு ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் ஆறாம் வகுப்புக்குரிய பாட புத்தகத்தில் சனாதானம் குறித்து ஒரு பாடம் இருக்கிறது பாடத்தை வைத்திருக்கிறார்கள் அதில் ரொம்ப தெளிவாக படம் போட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த படத்தனிமா எல்லாரும் பார்த்துருப்பீங்க நான்கு உருவங்களை போட்டிருக்க வரிசை வரிசையாக நான்கு உருவங்கள் போட்டிருக்கிறார்கள் மேலே இருக்கிற உருவத்திற்கு மனித உருவத்திற்கு ராமம் போட்டிருக்கிறார்கள் அப்புறம் கீழே அதுக்கு அடியில் இருக்கிற ரெண்டுக்கு எதாவது போட்டிருக்கிறாங்க கடைசியாக இருக்கிற சூத்திரனுக்கு அடையாளமாக கோமணத்தை கட்டி விட்டிருக்கிறார்கள் பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது ஆறாம் வகுப்பு பாட புத்தகத்தில் கர்நாடக மாநிலத்தில் அதான் கோயம்புத்தூர் இந்த பத்திரிகையாளர்கள் நீக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் இந்த பாட புத்தகத்தை தீயிட்டு கொளுத்துவோம் என்று சொன்ன நியாயம் இது எவ்வளவு காலத்திற்கு ஏற்றுக்கொண்டிருப்பது இந்த சனாதனத்தை எவ்வளவு காலத்திற்கு ஏற்றுக்கொண்டிருப்பது அரிது அரிது மாநிலராய் பிறப்பது அரிது அப்படின்னா ஓய் பாட்டி அது எல்லா மனிதர்களுக்குமா இல்ல நெத்தியிலிருந்து பிறந்தவங்களுக்கு மட்டும்தானா எல்லா மனிதர்களுக்கும் தானே எல்லோரும் மனிதர்கள் தானே அப்ப எல்லா மனிதர்கள் ஏன் ஜாதியாக தொழிலாக இழிசாதி குறிப்பிடுகிறீர்கள் இதில் அங்க கேக்குறாங்க நாங்கள் சொல்லுவது மனு தர்மத்தில் உள்ளதை சொல்லுகிறோம் எங்களுடைய கற்பனை அல்ல திருமாவளவன் எழுதிய புத்தகம் அல்ல அண்ணன் வைகோ எழுதிய புத்தகம் அல்ல நவாஸ்கனி எழுதிய புத்தகம் அல்ல வெங்கடேசன் எழுதிய புத்தகம் அல்ல அண்ணன் அமைச்சர் மூர்த்தி எழுதிய புத்தகம் அல்ல மனு தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் சொல்லுகிறோம் அதை மறுத்தால் நீ மனு மனு தர்மத்தை நாங்கள் ஏற்கவில்லை மனு தர்மத்தை தீயிட்டு கொளுத்துகிறோம் என்று நீ சொல்லு அண்ணாமலை சொல்லட்டும் மனு நாங்கள் ஏற்க மாட்டோம் சனாதனத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் நீ பகிரங்கமா சொல்லுவியா சொல்லுவதற்கு தயாரா மனு தர்மத்தில் உள்ள இருக்கிறத கோவம் வருது உனக்கே கோவம் வருது தானே சொல்றான் சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது அமைச்சர் சேகர்பாபு ஏற்பாடு செய்திருந்தார் திமுக இளைஞரனுடைய அமைப்பாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் பங்கு பெற்றார் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சி அது ரொம்ப நேரம் பேசல ரொம்ப குறைவான நேரம் தான் பேசினேன் அது அந்த நேரம் அந்த விநாயகர் சதுர்த்தி நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம் மாலை மலர் பத்திரிக்கை போகும்போது வாங்கிட்டு போனால் அதில் சின்ன புத்தகம் போடுவாங்கல்ல அடிஷனலாக ஒரு ஒரு நாளும் ஒரு புத்தகம் போடுவாங்க அதை படித்தேன் விநாயகரை ஏன் தண்ணியில் கரைக்கிறார்கள் என்று தலைப்பிட்டு ஒரு செய்தி போட்டிருந்தாங்க அந்த புத்தகத்தில் மாலை மலர் வெளியிடுகிற புத்தகத்தில் அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா பார்வதி அம்மா பார்வதி பார்வதியம்மான்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமானுடைய மனைவி அவங்க தான் விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் தாய் அப்படி தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் பார்வதி கங்கைக்கு குளிக்க போனாங்களாம் பார்வதி காலத்தில் தெரியும் ஷாம்பு சோப்பு இதெல்லாம் கிடையாது சும்மா தேய்ச்சி தான் குளிப்பாங்க அம்மா தேய்ச்சி குளித்தாங்களாம் உடம்ப தேய்ச்சி குளிச்சிருக்கிறாங்க தேய்ச்சி குளித்த பொழுது ஏராளமான அழுக்குகள் வந்ததா மாதக்கணக்காக குளிக்காமல் இருந்திருக்கலாம் அதை தெரியாது அந்த அழுக்கை எடுத்து பொம்மையாக செஞ்சாங்களாம் ஒரு பொம்மை செஞ்சாங்களாம் பொம்மை செய்கிற அளவுக்கு அழுக்கு வந்து இப்போ எவ்வளோ அழுக்கு இருந்திருக்கும் பொம்மை செய்தார்களா அந்த பொம்மை விநாயகராக வந்ததாம் அதை பார்வதியம்மா என்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்ளணும்னு பார்வதியும் அறிவித்தாங்களாம் கங்கை அம்மாலும் அறிவித்தாங்களாம் ரெண்டு பேரும் அறிவிச்சிட்டு ஆகவே தண்ணியிலேயே கரைச்சு தண்ணியில் கரைச்சி விட்டாங்களாம் இது அந்த புத்தகத்தில் இருக்குது இதை நான் சொன்னேன் இந்த அழுக்க நான் ஏன் கும்பணுன்னு நான் சொன்னேன் நான் வேறு ஒன்றுமே சொல்லலை விநாயகரை பற்றி எனக்கு நான் ஒன்றும் அவமதிச்சோ தப்போ நான் பேசலை இந்த புத்தகத்தில் இருந்து நான் சொன்னேன் வரிசையாக ஃபோன் பண்ணுறாங்கங்க வரீட்சியாக ஒருத்தர் மதுரையிலேருந்து பேசுகிறேன்னாரு நீ யார் யா முத்தரசனா ஆமாங்க நான் முத்தரசன் தான் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரா ஆமாங்க உன் நாக்கை வெட்டி விடுவோம் அப்படிங்கிறாரு நான் ஆர்எஸ்எஸ்ங்கிறாரு ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு உன் நாக்கை வெட்டி விடுவோங்கிறாரு ஒருத்தர் டெல்லியிலேருந்து பேசுகிறேங்கிறாரு இப்படி கேட்குறாரு நீ முத்தரசனா நீ கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக உன் தலையை வெட்டி விடுவோங்கிறாரு ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்கிறாரு உன் காலை வெட்டி விடுவேன் கையை வெட்டி விடுவோங்கிறாரு இப்படி எல்லாரும் பேசுகிறாங்க நானும் எல்லா பொண்ணும் கேட்டுகிட்டே இருந்தேன் கேட்டவங்களுக்கு அவங்கவுங்க ஒரே முறையில் பதில் சொன்னேன் அவர் நாக்கை வெட்டி போட்டுனாரு உன் கையை இருக்காது நான் சொன்னேன் தலையை வெட்டி போட்டுனார் உன் தலை இருக்காது நான் சொன்னேன் இப்படியே சொன்னவங்களுக்கு பதில் சில பேர் ரொம்ப நட்பு முறையில் ஐயா இதெல்லாம் இந்த ஆசிரியர் வீரமணியம் பெரியார் பேசுவாங்க நீங்கள் ஐயா இதெல்லாம் போய் பேசுகிறீங்க நீங்கள் அந்த கூலி கிளி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பீங்க இதையே போய் பேசிக்கிட்டு ரொம்ப நயமாக அது ஒரு வஞ்சகமான இது அதுனார் சரி யாது ஆதிரியே பேசுகிறேன் நான் கேட்கப்பது என்னென்னா நான் அவங்கள ஒன்றும் குறையாக சொல்லலை படிச்சுட்டு பேசுகிறோம் ஏன் நாங்கள் முட்டாத்தனமாக பேசலை நாங்கள் புதுசாக எதையும் பேசலை திருமாவளவன் பேசுவது மனிதர் தான் பேசுகிறாரு அவருடைய சொந்த கற்பனையா அவருடைய சொந்த கற்பனை அல்ல நான் வைக்காத விட நான் அதிகமாக பேசுவோம்ல ஆசிரியர் வீரமணி பேசியிருக்காரு பெரியார் பேசாத காட்சியமாக நாங்கள் பேசிவிட்டோம் தந்தை பெரியார் பேசினத்தில் நூற்றுல ஒரு பங்கு கூட நாங்கள் பேசலை பெரியார் என்னெல்லாம் பண்ணார்னு தெரியும் எப்படிலாம் பேசினாருன்னு தெரியும்

இருபத்தி நாலில் உங்களை வீட்டுக்கு அனுப்புவாங்க அதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது எந்த சந்தேகமும் கிடையாது போன தடவை வந்துற மாதிரி வந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்காக தான் இந்த கூட்டம் போன தடவை வந்தத மாதிரி பிஜேபி மீண்டும் ஜெயித்தால் வாய்ப்பு இல்லைங்கிறது ரைட்டு ஜெயித்தால் ஜெயிச்சா என்ன பண்ணுவேன்னு சொல்கிறான்னா அம்பேத்கர் உருவாக்கி அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி சாக்கடைகள் வீசுவேன் ஆட்சிக்கு வந்தா சாக்கடைகள் வீசுவேன் மூவர்ண கொடிக்கு பதிலாக காவி கொடியை ஏற்றுவேன் இந்தியாவில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வாழலாம் இருக்கலாம் ஆனால் வாக்குரிமை கிடையாது இப்போ சாமியார்லாம் கூடி சட்டம் தயார் பண்ணிட்டு இருக்கான் புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கிட்டு இருக்கான் நாட்டு மக்கள் இதற்கு ஏற்க போகிறார்களா சாமியார்லாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் பதினேழுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒரு மாநாடு நடத்தலாம் சாமியார்லாம் கூடி மாநாடு காவி உடையோடு நெத்தியில் பட்ட கழுத்தில் கொட்ட தலையில் மொட்டையோட சமியான ஒரு மாநாடு நடத்தினான் அந்த மாநாட்டில் என்ன பேசுகிறார்கள் இந்தியாவில் இஸ்லாமில் அனுமதிக்க மாட்டோம் விரட்டி அடிப்போடு பேசுறாங்க இந்தியாவில் இருக்கிற மூத்த வழக்கறிஞர்கள் பணி ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற உச்ச நீதிபதிகள் பணி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் மிகச்சிறந்த அறிஞர் பெருமக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினாங்க அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதினாங்க எந்த பதிலும் இல்லை எந்த நடவடிக்கையும் இல்லை

உலகில் வேற்றுமை உண்டு உணவில் வேற்றுமை உண்டு பழக்க வழக்கத்தில் பண்பாட்டில் வேற்றுமை உண்டு ஆயிரம் வேற்றுமைகள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட மகத்தான தேசம் இந்த தேசம் இதற்கு ஊர்வலைக்கூடிய வகையில் இன்றைக்கு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்த முயற்சிக்கிறார்கள் மக்களை ஜாதி ரீதியாக பிளவுபடுத்துகிறார்கள் ஒருத்தர் முகனுள்ள போட்டார் அண்ணன் திருமாவுக்கு அதை அனுப்பிவிட்டேன் நீ இனிமே எங்கேயாச்சும் தளித்துன்னு பேசினீன்னா கீழே வெண்மணியில் வச்சு கொளுத்தின மாதிரி உன்னை கொளுத்திடுவேன்ட்டார் இப்படி சொல்கிறது நீ வெக்கப்பட வேண்டாம் கீழே வெண்மனையில் கொளுத்து நீ நியாயப்படுத்துறியா அது அநாகரிகம் இல்லையா அது மிகப்பெரிய கொடுமை இல்லையா அது அசிங்கம் இல்லையா மனிதகுலத்தால் ஏற்க முடியாத கொடிய தண்டனை அந்த தண்டனை உலகத்தில் எங்கேயுமே அந்த மாதிரி நடக்கலை நாற்பத்தி நான்கு விவசாய தொழிலாளர்கள் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகள் முதியோர்கள் என நாற்பத்தி நான்கு பேர் எரிக்கப்பட்டார்கள் ஒரு தாய் ஒரு குழந்தையை மார்போடு அணைத்து அது கத்தக்கூடாது என்பதற்காக பால் கடித்த நிலையில் கருகி மாண்டு போனது காவல்துறை அதிகாரிகள் கணக்கெடுத்து நாற்பத்தி மூன்று என்றார்கள் இல்லை நாற்பத்தி நான்கு பேர் ஒரு குழந்தை உடலோடு ஒட்டி இருக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய அநியாயம் கொடுமை நடைபெற்றது அந்த அதை ஒரு கொடுமையாக கருதாமல் அந்த வெண்மணியில் கொளுத்தின மாதிரி உன்னை கொடுத்துருவேன் எதுக்கு சொல்றாங்கன்னா நீ தேவேந்திர குல தான் சொல்லணும் அப்படி சொல்கிறாங்க ஐயா உன்னை நான் தேவேந்திர குல வேளாண்னு சொல்கிறேன் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நீ தேவேந்திர குல வேளாளராகிரு நீ தளித்தார் அதெல்லாம் பிரச்சனை இப்படி யார் பிரித்து விட்டது நம்ம ரெண்டு பேரையும் ரெண்டு பேரும் ஒன்றால் இருக்கணும் சனாதனத்திற்கு எதிராக ஒன்றாக நிற்க வேண்டியவர்களை ஜாதியாக பிரித்து நமக்குள்ளாகவே மோதலை ஏற்படுத்தி அவர் வெண்மணியில் வச்சு கொளுத்துறேன்னு எனக்கு போடுறாரு கொளுத்திட்டு போய் நான் வீட்டில் வரும்போது எப்பொழுதும் போயிட்டு வரேன்னு சொன்னதே கிடையாது போகிறேன்னு தான் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன் இன்னும் வரைக்கும் எங்கள் வீட்டிலாம் திட்டுவாங்க ஏன் அப்படி தத்திரி முடிச்ச மாதிரி பேசுகிறீங்க பாங்க வேறு வழி இல்லை மதுரைக்கு போகிறேன் அவ்வளோதான் வந்தால் சேர்த்துக்க இல்லைன்னா இல்லை அதனால் இப்படி சூழ்ச்சிக்கு இரையாகாதீர்கள் சனாதன சூழ்ச்சிக்கு இரையாகாதீர்கள் நம்முடைய உரிமைகள் நம்முடைய கௌரவங்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் இவைகளெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லோரும் ஜாதிகளை மதங்களை மொழிகளை அனைத்தையும் கலந்து உழைப்பாளி வர்க்கம் என்கிற முறையில் ஒன்றாக இருப்போம் அதுதான் விடியலுக்கு நல்லது என்று கூறி இந்த சனாதானத்தை எதிர்க்கிற பொதுக்கூட்டம் அல்ல மாநாடாக இது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது எட்டாம் தேதி கோயம்புத்தூர் நடைபெறுகிறது அங்கே தோழர் சுப்பராயன் கலந்து கொள்ள இருக்கிறார் இந்த பிறந்தநாள் விழாவை ஒட்டி இந்த சனாதானத்திற்கு எதிரான ஒரு விழிப்புணர்ச்சியை தமிழக மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்கிற உயர்வான எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் அவர்களுக்கு பல்லாண்டு 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 வாழ்க நலமுடன் வாழ்க மக்களுக்கு உனது பணி தொடரட்டும் நன்றி வணக்கம்